हेलो फ्रेंड्स, वेलकम टू सिस्टर्स फेस्ट। இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தீபாவளிக்கு ஸ்வீட்டை நம்ம கடையில் வாங்குறதை விட நாமளே வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் ரிலேஷன்ஸும் கொடுக்கும்போது அதனுடைய சந்தோஷமே தனிதான். வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ கடலை மாவு நல்லா ஜல்லிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ அஸ்கா, 25 கிராம் திராட்சை, 25 கிராம் முந்திரி, 100 கிராம் நெய், 8 ஏலக்காய், ஜாதிக்காய் 1/4 பங்கு, 6 கிராம் பூந்திக்கு மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காயும் போட்டுடலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை மாவை சேர்த்திக்கலாம். பூந்திக்கு மாவு கரைக்கும் போது கவனமாக கரைக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தி கட்டி இல்லாமல் மாவை கரைச்சிக்கலாம். சிலர் வந்து பூந்திக்கு மாவு கரைக்கும் போதே கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஜீரல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் பூந்தி மாவை கரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ பூந்தி போட்டுடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த ஜாதிக்காயை அதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ பெரிய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம மாவு ஊற்றி மெதுவாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப காயக்கூடாது. தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு திருப்பு திருப்பி பூந்தி எடுத்துடலாம். ரொம்ப முருகிருச்சுன்னா லட்டு சரியாக வராது. இதே மாதிரி கரைச்சி வச்ச எல்லா மாவையும் பூந்தி போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் இல்லையா ஜாதிக்காய், அதை ஒரு தட்டு தட்டி அதில் 1/4 பாகம் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூடவே ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கிக்கலாம், அல்லது மிக்சிலையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பூந்தி நல்லா ஆறுனதும் அது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பு, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு திருப்பு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அஸ்காவை சேர்த்தி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காய் பொடியையும் அதில் சேர்த்திக்கலாம். ஜீரா ரொம்ப காஞ்சிடக்கூடாது, 1 கம்பி பதம் இருந்தால் போதும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா 1 கப்பிலையோ 1 தட்டத்துலேயோ தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த ஜீராவை ஊற்றும் போது அது கொஞ்சம் திரண்டு வரணும், அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும், தண்ணி கூட அது ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். பூந்தியை அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நெய்யில் பாதியளவு ஊற்றி முந்திரியையும் திராட்சையையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த வறுத்த முந்திரி திராட்சை மீதி இருக்கக்கூடிய அந்த நெய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிசைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம
சுரண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், தித்திப்பான லட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.